பழனியில் தைப்பூச திருவிழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வைபவம் இன்று மாலை நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த தேதி தொடங்கியது தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர் திருவிழாவின் ஆறாம் நாள் திருவிழாவான இன்று முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் மற்றும் ம் இன்று மாலை நடைபெறுகிறது மாத முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் இன்று குவிந்துள்ளனர் நகர் மற்றும் அடிவாரம் பகுதிகளில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்காமல் இருக்கும் வகையில் பழனியில் இருந்து வெளியூர் செல்லும் வாகனங்கள் மற்றும் பழனிக்கு வரும் வாகனங்கள் வழி சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன பழனிக்கு வரும் பக்தர்கள் வருகை மேலும் அதிகரிக்கும் என்பதால் பழனி தாராபுரம் சாலையில் உள்ள வல்லம்பட்டி பகுதியில் தற்காலிகமாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு பேருந்துகள் அங்கேயே நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனிக்கு வரும் பக்தர்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறை தென்மண்டல ஐஜி அஸ்ராகர் திண்டுக்கல் சரக டிஐஜி அபினவ் குமார் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட எஸ்பி தலைமையில் மதுரை மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் இருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்